வணக்கம் வாழ்க வளமுடன். ஆம், உங்க அவரும் பேசிட்டு இருக்கேன். என்னால உங்களை பார்க்காமலே இருக்கவே முடியலங்க. அதே மாதிரி ஒரு கெஸ்ஸிங்களை சொல்றேன், நீங்களும் என்னைய பார்க்காம இருக்க முடியல, கரெக்டு தானே? ஓகே, இன்னைக்கு ஒரு மூவி பார்த்து ரிவ்யூ சொல்றதுக்காக ஓடி ஓடி வந்து நிக்கிறேன் உங்க முன்னாடி. இன்னைக்கு நம்ம பார்க்குற போற படம் சைலன்ஸ். இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பங்களா அல்ல ரெண்டு பேர் போறாங்க, ஒரு பெயிண்டிங் எடுக்கிறதுக்காக போறாங்க. திடீர்னு வந்து யாரோ வந்து ஒருத்தரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க, இன்னொருத்தவங்க தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. மர்டர் பண்ணுறவங்க யாரு, பேயா இல்லாட்டி கில்லரா, அது கண்டுபிடிக்கிறது ஒரு போலீஸோட டிடெக்டிவ் ஆகும். ஆமாம், இதுதாங்க பேஸ் லைன் ஸ்டோரி. ஓகே, ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட ஸ்மால் வீடியோ கிளிப். வெல்கம் பேக் டு Talkies தமிழ் மூவி ரிவ்யூ சைலன்ஸ். படத்தோட டைட்டில் சைலன்ஸ், ஆனால் படத்தில் இல்லையே. இந்த மூவி பார்த்தீங்கன்னா த்ரில்லர் மூவி. த்ரில்லர் மூவியோட கான்செப்டே தெரியாமல் படம் எடுத்திருக்கார் நம்மளோட டேரக்டர் ஹேமந்த் மதுக்கர். த்ரில்லர் மூவினா என்னங்க, படம் பார்க்குற ஆடியன்ஸ் எதுலுமே கவனம் செலுத்தாமல் படம் பார்க்க வைக்கணும், கரெக்டுங்களா? த்ரில்லர் மூவி மட்டும் இல்லை, நார்மல் மூவிலையும் பார்க்குற ஆடியன்ஸ் கான்சென்ட்ரேட் ஸ்க்ரீனில் இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை, ஏன்னா நிறைய மைனஸ். ஸோ படத்தோட ப்ளஸ் மைனஸ் போயிடும். நான் எப்போவுமே ப்ளஸ் தான் சொல்லுவேன், இந்த தடவை நான் மைனஸ் சொல்கிறேன். காரணம், ப்ளஸ் தேடிட்டு இருக்கேன், கிடைச்சோன்னே மூவி ரிவ்யூ முடிக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன். ஓகே, படத்தோட ஃபஸ்ட்டு மைனஸ் பார்த்தீங்கன்னா, படத்தோட ரன்னிங் டைம் 2 hours 8 minutes. சொல்லப்போனால் 1 hour 30 minutes முடிச்சிருக்கலாம். காரணம், ஒவ்வொரு சீன்ஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அடுத்த சீன்ஸ் எப்போ வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு 30 minutes சில த்ரில்லர் சீன்ஸ்லாம் வந்து போகுது, அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் படம் போகுது. நான் சொன்ன மாதிரி த்ரில்லரோட கான்செப்டே தெரியாமல் டைரக்டர் எடுத்திருக்கார். ஸோ ஐடியா ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இஸ் வெரி பேட். படத்தோட செகண்ட் மைனஸ், காஸ்டிங் ரோல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த படத்தில் ஹீரோவாக வர்றது பார்த்திங்கன்னா ஆக்டர் மாதவன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் படத்தில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் அவ்வளோ வரமாட்டார். அப்புறம் அனுஷ்கா வராங்க. படம் ஃபுல்லாக அனுஷ்கா ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணுறது யாருன்னா சுப்புராஜு. எனக்கு தெரிஞ்சு இவர் மொத்தமே ஒரு 12 dialogue தான் பேசியிருப்பார் படத்தில். அடுத்த ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா அஞ்சலி. ஏற்கனவே அவங்களோட படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க ஒரு வில்லேஜ் மாதிரி ஸ்டோரியில் நடித்தவங்க. அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களோட வாய்ஸ் மாடுலேஷனாக இருக்கட்டும், வில்லேஜ் கேர்ள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு அமெரிக்கன் போலீஸ் டிடெக்டிவாக வரும்போது சுத்தமாக சூட் ஆகலை. ஸோ இவங்களாம் எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர், ரொம்ப நாள் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க. இவங்களோட ரோலோட இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் எப்படி இருக்கும்போது மற்றவங்களோட ரோல் இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ காஸ்டிங் ரோல் இம்பார்ட்டன்ஸ் படத்தில் பெருசாக தெரியல. இந்த படத்தோட தேர்ட் மைனஸ், டைலாக்குங்க. நார்மலாக வீட்டில் கேஷுவலாக நம்ம பேசுகிறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்தோட டைலாக் இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் கான்வர்சேஷனோட இருக்குது. காரணம், இந்த படத்தில் நிறைய அமெரிக்கன்ஸ் நடிச்சிருக்கனால இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்குது. ஓகே, இருக்கட்டும். தமிழ் படத்தில் அழகே டைலாக் தாங்க, அழகான டைலாக் படம் மூலமாக தான் நம்ம கேட்க முடியும். தமிழ் படத்தில் தமிழ் டைலாக் தான் அதிகமாக தான் இருக்கணும், கரெக்டாக? எஸ். ஆனால் முக்கியம், இந்த படத்தில் ஹாலிவுட் ரேஞ்சில் டயலாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, சென்சார் பண்ணாமலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் அட்வைசபிள், குழந்தைங்களோட படத்தை பார்க்காதீங்க. படத்தோட ஃபோர்த் மைனஸ், மியூசிக். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க வந்து கிரீஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இன்னொருத்தங்க வந்து கோபி சுந்தர், இவங்க வந்து சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி சரியாகவே பண்ணலை. த்ரில்லர் மூவினா படத்தோட ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்னவாக இருக்குன்னா பிஜிஎம்மாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லவே இல்லைங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மியூசிக் பார்த்தீங்கன்னா டப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 
ஒரு சமயத்தில் ஹெட்ஃபோனை கீழே வச்சுட்டு ஊமை படம் மாதிரிலாம் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட பீஜியம் ஒஸ்து தாங்க. அடுத்து சாங்ஸ் சொல்ல போனால் ஏன் ராசியாக என்னன்னு தெரியல, மியூசிக் டைரக்டரோட ராசியாக என்னன்னு தெரியல. காரணம் போன படத்துலேயும் சாங்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, இந்த படத்தோட ரிவ்யூ சாங்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ சாங்ஸ் ஸ்கிப். இந்த படத்தோட ஃபிஃப்த் மைனஸ் ஸ்க்ரீன் பிளே. ஒரு த்ரில்லர் மூவியோட ஸ்க்ரீன் பிளே எப்படிங்க இருக்கணும்,
ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா மூணு பிளாஷ்பேக் இருக்குங்க. ஒவ்வொரு ரோலுக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. என்னத்த சொல்றது ஸ்கிரீன் பிளே பத்தி, ஒவ்வொரு பிளாஷ்பேக் ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஸோ எப்படா படம் முடியும்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்க, இந்த படத்தோட எல்லா மைனஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ளஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளஸ் தேடிட்டு இருக்கே சொன்னேன், கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ப்ளஸ்னா, அது எனக்கு தனிப்பட்ட விஷயம் என்னன்னா, ரொம்ப நாள் அமேசான் பிரைம்ல மெம்பர்ஷிப் ஆகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த படம் மூலமா ஆகிட்டேன். காரணம், அமேசான் பிரைம்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் இதுதாங்க. ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா முக்கியமாக மூணு விஷயம். 1, சப்ஸ்கிரைப். 2, லைக்ஸ். 3, வியூஸ். உங்களோட சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அடுத்த வீடியோவில் நல்ல ரிவ்யூ கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.